வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் பில் ரோத் ஹாஸ்பிட்டல்ஸ். ஆன்லைன் எஜுகேஷனல் அசஸ்மெண்ட் போர்ட்டல், அதாவது தான் படித்த பாடத்தை ஒழுங்கா படிச்சிருக்கோமான்னு சொல்லி பல தேர்வுகளை இணையம் மூலமாக ஆன்லைன் மூலமாக எழுதி பார்த்து சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஒரு போர்ட்டல் இது. ஸோ இந்த போர்ட்டல் மூலமாக பள்ளி கல்வியாக இருக்கட்டும், உயர்கல்விக்கு போகக்கூடிய நுழைவுத் தேர்வுகளாக இருக்கட்டும், அப்புறம் அரசு துறை வேலைவாய்ப்புகளுக்கான அனைத்து தேர்வுகளும் உள்ளடக்கிய ஒரு போர்ட்டல். கிட்டத்தட்ட 7500 டெஸ்ட் மாதிரி இருக்கு, பிளஸ் 3 லட்சம் கேள்விகளும் உள்ளடக்கிய ஒரு போர்ட்டல் இருக்கு. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் வழியில் தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எழுத்து தேர்வு மூலமாக அதிகமான மார்க் எடுப்பதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த நுழைவுத் தேர்வு எடுப்பதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்படுவதில் டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதிகமான மார்க் எடுப்பதற்கான பயிற்சி வேற, இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி மார்க் எடுப்பது வந்து வேற. டோட்டலாக ரொம்ப புரிதல் வேணும், ரூட் லெவலில் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இப்போ சாருடைய புது முயற்சி என்ன அப்படின்னா, தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட் போர்டில் படிக்கிற மாணவர்களுக்கு 6வது வகுப்புல இருந்து இந்த பயிற்சி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, உயர்கல்விக்கான எந்த நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் சிறந்த, அது ஜேஇஇயாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், ப்ளஸ் அரசு துறை வேலை வாய்ப்புகளுக்கான எந்த விதமான தேர்வாக இருந்தாலும் ஈஸியாக அவங்க போயிடுவாங்க. ப்ராப்ளமே அங்கே தான் இருக்கு. 12th படிக்கிறான், மார்க் அடிப்படையில் ஒரு காலேஜுக்கு போயிடுறான், அங்கேயும் மார்க் எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தேர்வுகளுக்கு அவங்க தயாராகிறான். ஆனால் பிற மாநிலத்தை பொறுத்தளவில் அவன் என்ன பண்ணிடுறான், 6வது வகுப்புலேருந்து தயார்படுத்திக்கிறான். மோரவர் சிபிஎஸ்இ பொறுத்தளவில் எல்லா மாணவர்களும் வந்து ஐஐடியில் இடம் போய் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கோ இல்லையோ, இடம் ஐஐடியில் இடம் கிடைக்குமோ இல்லையோ, என்ஐடியில் இடம் கிடைக்குமோ இல்லையோ, அந்த பயிற்சி அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் அது புது முயற்சியை என்ன பண்ணுறோம், இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் புதுசாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தமிழ் வழியில் படிக்கக்கூடிய இந்த இப்போ வந்து என்னோட நீட் மெடிக்கல் காலேஜுக்கு போனோன்னு வந்ததாலே அந்த நுழைவுத்துறை எழுதி கட்டாயம் மார்க் எடுத்தால் மட்டும் பார்த்தா ரேங்க் வாங்கி ஆகணும். ஸோ அந்த பயிற்சியை கொடுப்பது கூட அந்த நோக்கமாக கொண்டு 6வது வகுப்பில் இருந்து 12வது வகுப்பு தமிழ் வழி பாடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான தேர்வுகள் வச்சிருக்கிறோம். பிளஸ் இந்த போட்டித் தேர்வுகளுக்கான நுழைவுத் தேர்வுகள், போட்டித் தேர்வுகள் எல்லாமே தமிழில் கொண்டு வரும். இது இந்தியாவில் யாருமே செய்யாத ஒரு விஷயம், புதுமையான முயற்சி. இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கொஸ்டின்களோட பற்றி ஒரு சின்ன டொம்மை கொடுத்துடலாம். ஹாபிட் பாக்ஸ் இது எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்றது பற்றி லைட்டாக காமிச்சிடலாம். சொல்லி முடிச்சதுக்கு பிற்பாடு என்ன பண்ணணும், உங்களை ரெண்டு பேர் வந்து நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு எக்ஸாம் எடுத்து பார்க்கலாம். ஷார்ட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்து எப்படி அந்த மார்க் இமீடியட்டாக உங்களுக்கு மெசேஜ் வருது, எப்படி இமெயில் மூலம் அந்த மார்க் வருது அப்படின்னு சொல்லி. இந்த பேரண்ட்ஸை பொறுத்தவரை எப்படின்னா, மாணவர்கள் வந்து இந்த பாடத்தை ஒழுங்காக படிச்சிருக்காங்களா, தன்னுடைய பிள்ளைகள் இதை ஒழுங்காக படிச்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பரிச்சை எழுத வைக்கலாம். எழுத வச்சாச்சு அப்படின்னா எழுதி சப்மிட் கொடுத்த உடனே அடுத்த நிமிஷம் என்ன ஆயிருது, அவங்களுக்கு இந்த மெசேஜ் மூலம் அந்த மார்க் வரப்போகுது, ப்ளஸ் இமெயில் மூலம் அந்த மார்க் வரப்போகுது. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் சார், ஓகே ஒரு பரிசோதனை மாதிரி கூட அதை எடுத்துக்கலாம். நிறைய போட்டித் தேர்வு 6வது வகுப்புலேருந்து தான், சிபிஎஸ்சி 6வது வகுப்புலேருந்து 12வது வகுப்புலாம் வச்சுருக்கோம். இப்போ நீட்டை பொறுத்தவரை போகிறது நம்ம அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நீட் அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா, நீட்டுக்கான எல்லா தேர்வும் வச்சுருக்கோம், இங்கிலீஷ் மீடியம் வச்சுருக்கோம், தமிழ் மீடியம் வச்சு. இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற தமிழ் மீடியம், தமிழ் மீடியம் தான் எங்கேயுமே இல்லை. தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்தவரை நிறைய இந்த மாதிரி அசஸ்மெண்ட் போர்ட்டல்ஸ் நிறைய இருந்தாலுமே தமிழ் வழியில் வந்து தமிழ் பரிச்சை எழுதி பார்ப்பதற்கான எந்த இதுவும் இல்லை. நீட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை நாங்கள் பாடம் வாரியாக நாங்கள் வச்சுருப்போம். இப்போ பொறுத்தவரையில் இயற்பியல் இருக்கும், வேதியியல் இருக்கும், தாவர விலங்கியல் இருக்கும், மாதிரி தேர்வுகள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 5-5 பரிச்சைகள் நம்ம போட்டிருப்போம். அதில் அது கிளிக் பண்ணுங்கள். ஒரு மாதிரி தீர்வு நம்ம போட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு பரிச்சையும் அவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி தமிழ்ல அவங்க எழுதி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டைம் இல்லாத காரணத்தை ஒரு மாதிரி தீர்வு நம்ம போட்டு பார்த்துக்கலாம். ஸோ மாதிரி தீர்வு நம்ம 10 மாதிரி தீர்வு வச்சிருக்கோம். இப்போ இதை நான் ஆட் பண்ணிட்டே தான் போவோம் எவ்ரிடே. நம்ம இப்போ இப்போதைக்கு 10 தேர்வு இருக்கு. இப்படி நம்ம உள்ள போகும் பட்சத்தில் முதல்ல அதை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லணும் நம்மளை. ஸோ ஒரு அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறது புதுசாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணுறத புதுசாக ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணணும். எப்படி புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுவோம், ஒரு வேலிட் இமெயில் மொபைல் இருக்கிற ஒருத்தவங்க புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்தோம். 1996 அண்ணா பல்கலைக்கழகத்தில் நான் பிஹெச்டி படிப்பை முடித்துட்டு, அதே வருடம் நான் வந்து சிவில் சர்வீஸில் செலக்ட் ஆகி என்னுடைய பணியை 1997 தொடங்கினேன். ஒரு சுமாராக ஒரு 10 வருடம் வந்து அரசாங்கத்தில் யூனியன் பிரதேசங்களிலும் மத்திய அரசாங்கத்தின் சில மந்திரிகள் அமைச்சர்களுடைய தனி செயலாளராகவும் நான் பணியாற்றினேன். 10 வருடம் என்னுடைய அரசு பணியை முடிச்சுட்டு ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தேன். 2006 வந்த பிறகு உயர்கல்வி மாமன்ற உறுப்பினராக இருந்தேன்.
அடுத்ததாக டெக்னிக்கல் எஜுகேஷனல் கவுன்சில் தொழில்நுட்ப கல்வி அந்த போர்ட்லேயும் உறுப்பினராக இருந்தேன். சமச்சீர் கல்வின்ற ஒரு அமைப்பை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2006-2011 இந்த நீட்டுக்கெல்லாம் பேஸ் வந்து அந்த சிலபஸ் அந்த புக்ஸ் தான். அப்போ அந்த அதனுடைய போர்ட் ஆஃப் டைரக்டராக பணியாற்றோம் நான். எனக்கு வந்து இந்த 96 பிறகு வந்து இந்த போட்டித் தேர்வை பற்றி எனக்கு எப்பயுமே ஒரு சிந்தனை உண்டு. நான் டெல்லியில் பணியாற்றி இருக்கும்போதே பொது அறிவு உலகன்ற ஒரு புக்கை கூட தமிழ் வழி மாணவர்களுக்கு எப்படி தமிழ் வழி மாணவர்களை அகில இந்திய அளவில் போட்டித் தேர்வில் அவருடைய தரத்தை உயர்த்துவது அப்படின்றதுக்காக அந்த பொது அறிவு உலகன்ற நூலை வந்து நான் வந்து மாத இதழாக தொடங்கினேன். அந்த இதழ் ஒன்றும் போய்கொண்டு இருக்குது. அதற்கு நான் இப்பொழுது கௌரவ ஆசிரியராக இருக்கிறேன். மாதம் 22,000 காப்பி அந்த புக் வந்து இப்போவும் போய்கிட்டுருக்கு. என்னுடைய சிந்தனையில் எப்பயுமே வந்து இந்த தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் படிக்கிற மாணவர்கள், இந்த தமிழ் சமுதாயத்தை எப்படி வந்து முன்னேற்றம் அடைய செய்யணும் அப்படின்ற சிந்தனை எனக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த அகில இந்த அளவில் போட்டித் தேர்வில் பார்க்கலாம், நான் நிறைய போர்டுக்கு வந்து இன்டர்வியூ போர்டுக்கு வந்து பேனல் மெம்பராக இருந்திருக்கேன், பேனல் போர்டு சேர்மனாக இருந்திருக்கேன். ஆனால் நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் பார்த்திங்கன்னா பொது அறிவு அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு வரக்குள்ளே கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் லேக்கிங்காக இருப்பாங்க. அதுக்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருக்குது. நான் அதை ரொம்ப அது டீப்பாக போக விரும்பலை. இப்போது லேட்டஸ்ட்டு டாபிக் வந்து என்ன அப்படின்னா நீட்டை பற்றி தான். இப்போ வந்து வார மாதத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள், வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது நிகழ்ச்சிகள் நடக்குது, நீட் எக்ஸாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த நீட் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு அதனுடைய பேசிக் என்ன, நாம் இன்றைக்கி என்ன ஸ்டாண்டில் இருக்கோம் அப்படின்றத நாங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் ஏன் அதில் வந்து பின்தங்கியிருக்காங்க, அந்த நீட் எக்ஸாமில் ஏன் பின்தங்கியிருக்காங்கன்னு என்னுடைய அறிவு கேட்டின சில காரணங்கள், என்னுடைய நண்பர்கள், பேராசிரியர்கள், துணைவேந்தர்கள் எல்லாருக்கூடிய நான் டிஸ்கஸ்லாம் பல இடத்துல பல நேரத்தில் பண்ணேன். இந்த நீட் எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் சரியாக வந்து அதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல, சிறப்பாக வந்து செயல்பட முடியல, அவங்களால தேர்ச்சி அடைய முடியல. அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு ஒரு 2-3 காரணத்தோடு பேசிக்காக நீட்னா என்ன, அந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, நம்ம என்ன டிஃபிஷியன்சியில் இருக்கும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இந்தியாவில் வந்து 257 மக்களுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. 257 மக்களுக்கு ஒரு டாக்டர். இந்த 257 பேருக்கு ஒரு டாக்டர்ன்ற விகிதத்தை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற 8 டாக்டரில் ஒரு டாக்டர் தமிழ்நாட்டை சார்ந்தவர். இது மிக சிறப்பான ஒரு விஷயம். இப்போது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த புள்ளி விவரத்துக்கு தான் இப்போ இந்த நீட் எக்ஸாமில் டேஞ்சர் நடக்குது. இப்போ வந்து 8 டாக்டரில் ஒரு டாக்டர் நம்ம தமிழ்நாடு டாக்டர். இன்னொரு கொஞ்ச நாள் இதே நீட்டு நிலைமை நீடித்தா 10 டாக்டருக்கு ஒரு ஆள் தான் தமிழ்நாட்டு பையன் இருப்பான், 15 டாக்டருக்கு ஒரு பையன் தான் தமிழ்நாட்டு பையன் இருப்பான்னு நீட்டில் தேர்ச்சி அடையாததுனால இந்த ரேஷியோ வந்து நம்மளை பயங்கர டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ரேஷியோ. அது 8 பேருக்கு ஒரு 8 டாக்டர், இந்தியாவில் இருக்கிற 8 டாக்டரில் ஒரு டாக்டர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர். ஆனால் இந்த நீட் எக்ஸாம் வச்சதுனால இந்த ரேஷியோ வந்து டெஃபினட்டாக மாறும். இன்னும் கொஞ்ச நாளில் போனால் 10 டாக்டரில் ஒரு டாக்டர் தான் இந்தியாவில் தமிழ்நாட்டு டாக்டராக இருப்பார். ஸோ இப்போ இந்த நீட் எக்ஸாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த நீட் எக்ஸாம் வந்து மெடிக்கல் காலேஜ், பல் மருத்துவக் கல்லூரி, ஆயுர்வேதா கல்லூரி, ஹோமியோபதி கல்லூரிக்கெல்லாம் வந்து அட்மிஷன் பெறுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட தேர்வு இது. ஏன் அந்த தேர்வு ஏற்படுத்தினாங்கன்னா தரமான மாணவர்கள் வந்து தேர்ச்சி அடையணும். இப்போ வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள், தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகள், இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து யாரை வேணாலும் 50% பாஸ் பண்ணால் சேர்த்திக்கிறாங்க, எஜுகேஷன் ஸ்டாண்டர்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷனை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுன்றதுக்காக தான் வந்து தரமாக பண்ணணும் எஜுகேஷன்ன்றதுக்கு தான் இந்த நீட் எக்ஸாம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த நீட் எக்ஸாம் வந்து கொண்டு வந்ததனுடைய நோக்கம் வந்து மெயினாக வந்து மெடிக்கல் காலேஜ் அண்ட் டென்டல் காலேஜ் தான். ஆயுர்வேதா, சித்தாலாம் குறைவான ஆட்கள் தான் படிக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் உள்ள 542 மருத்துவக் கல்லூரிகளில் 83,000 சீட்ஸ் இருக்குது, 83,000 இடங்கள் இருக்குது. இந்த 83,000 இடங்களுக்கும் பல் மருத்துவக் கல்லூரிகள், 313 பல் மருத்துவ கல்லூரிகள் இருக்குது. அந்த 313 பல் மருத்துவக் கல்லூரியில் 26,000 சீட், இந்த 83,000 ப்ளஸ் 26,000 சீட், அதாவது ஒரு 115,000, 120,000 சீட்டுக்கு தான் இந்த நீட் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சரி, இந்த நீட் தேர்வு எவ்வளோ பேர் எழுதுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 15-16 லட்சம் பேர் எழுதுவாங்க. கடந்த 2-3 வருடம் அதே கொஞ்சம் ஒரு 3%-4% தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 16 லட்சம் பேர் வந்து இந்த வருஷம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த நீட் சதவீதத்தில் தேர்ச்சி எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா 45-48% வரைக்கும், அதாவது 16 லட்சம் பேர் பரிட்சை எழுதுறாங்கன்னா 7 லட்சம் பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்த 7 லட்சம் பேரை ரேங்கிங் பண்ணுவாங்க, கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங் பண்ணுவாங்க. ரேங்கிங் பண்ணிவிட்டு இந்த 120,000 சீட்டை ஃபில் பண்ணுவாங்க. சரி, இப்போ வந்து
நீட்டும் நம்ம தமிழ்நாடும் என்ன ஸ்டேஜில் இருக்குது, நீட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம். இப்போ வந்து 2016 முன்பு வரைக்கும் ப்ளஸ் டூ மார்க்கை பேஸ் பண்ணி, ப்ளஸ் டூ மார்க்கில் யார் நிறைய மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும். இதில் வந்து என்னென்னா, அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேருந்து மாணவர்கள் ஒரு 30-40% மாணவர்கள் வந்து மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைச்சிரும். ஆனால் இந்த நீட் வந்த பிறகு என்ன ஆகிப்போச்சு, போன வருடம் வந்து 1600 மாணவர்கள் தான் இந்த அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அந்த நீட் ஸ்கோர் வாங்கினாங்க. இந்த நீட்டு ஸ்கோர் பாஸ் பண்ணுறது ரெண்டு விஷயம் இருக்குது. நீட்டு வந்து 700,000 பேர் பாஸ் பண்ணுறாங்க, அதில் 120,000 பேருக்கு தான் இடம் கிடைக்கும். தேர்ச்சி அடைகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே கிடையாது, என்ன ரேங்க் வாங்குறன்றது தான் முக்கியம். இந்த 1600 பேரில் 10 மாணவர்கள் தான் 400-450 மார்க்குக்கு மேலே வாங்கினவங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைச்சிருக்கோம், தமிழ்நாட்டு அளவிலேயே அகில இந்திய அளவிலேயே இடம் கிடைச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து தமிழ் வழி மாணவர்கள் இந்த நீட் எக்ஸாமில் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த தமிழ் வழி மாணவர்களுக்கு ஏதாவது நாங்கள் வந்து இந்த questioncloud.in என்ற போர்ட்டல் வந்து அவங்களுக்கு தமிழ் வழி மாணவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் நாங்கள் வந்து தமிழ் வழியில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த இணையதள வழியாக மாதிரி தேர்வுகள் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். அந்த நான் அதுக்காக தான் பத்திரிகைகள் அனைவரையும் கூப்பிட்டுருக்கேன், வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து தமிழ் வழி மாணவர்கள் வந்து என்ன ஏன் கஷ்டப்படுறாங்க, இப்போ இந்த நீட் எக்ஸாமுடைய பேட்டர்ன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 என்சிஆர்டி புக்ஸில் வச்சு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டி ஜுவாலஜி இதை நாளையும் வச்சு பரிசு பரிசு எடுப்பாங்க. இப்போ வந்து 200 வந்து சாய்ஸோட 180 கொஷின் வந்து எழுதணும் பசங்க, 180 கொஷின், 180 நிமிஷம். இப்போ வந்து மாணவர்களுக்கு வந்து இது வரைக்கும் மாதிரி தேர்வெல்லாம் எதுவுமே எழுதியிருக்க மாட்டாங்க நம்ம தமிழ் வழி மாணவர்கள். தமிழ்நாட்டில் வந்து நீட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, நீட்டு ப்ரைவேட் கோச்சிங் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால கிராமப்புற மாணவர்கள்லாம் எழுதியிருக்க வாய்ப்பே இல்லை. இந்த இணையதள வழியில் இந்த மாதிரி தேர்வு வந்து நாங்கள் நிறைய தேர்வுகள் வச்சுருக்கோம், அந்த எத்தனை தேர்வுகள் என்னன்றதை விளக்கமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேர்வு வந்து 3 மணி நேரம்னா அதே 3 மணி நேரம் அப்படியே இருக்கும், 180 நிமிஷம் இருக்கும், 180 கொஸ்டின், ஃபிசிக்ஸில் 50 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 50, பாட்னியில் 50, ஜுவாலஜியில் 50 கொஸ்டின், அப்படியே லைன் பை லைனாக வரும். ஆனால் இது வந்து என்சிஆர்டி புக்கிலேருந்து வரும் இந்த கொஸ்டின்ஸ். சரி, என்சிஆர்டி புக்குக்கும் நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸ், தமிழ் மீடியம் சிலபஸோ அல்லது ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் மீடியம் சிலபஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த என்சிஆர்டியிலேருந்து தான் கொஸ்டின் எடுப்பாங்க. என்சிஆர்டியில் வந்து இருக்கிற எல்லா சிலபஸும் நம்ம ஸ்டேட் சிலபஸ் வந்து கவர் பண்ணல. நாங்கள் வந்து 2006-2011 ஒரு 40-45% கவர் பண்ணோம். இப்போது சமீப காலமாக கடந்த 2 வருடமாக அவங்க ஒரு 80-90% கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் 100% இன்னும் வந்து நம்ம என்சிஆர்டி சிலபஸை கவர் பண்ணல, நீட் சிலபஸை பொறுத்தளவுக்கு. அதனால் நம்ம மாணவர்கள் வந்து நம்ம புக்கை படிச்சுட்டு போய் கொஸ்டின் எழுதுவாங்க, ஆனால் படிக்காத கொஸ்டின் அவங்களுக்கு எப்படி 20-30% கேள்விகள் வரும். அதனால் வந்து நம்ம சிலபஸை வந்து நம்ம தரம் கொஞ்சம் டெஃபினட்டாக உயர்த்தணும். அது இப்போது சம்மந்தமில்லாதது, அது அரசாங்கத்துக்கு அந்த கோரிக்கை பிறகு கொடுப்போம். இப்போ வந்து குறைந்த நேரத்தில், இப்போ வந்து செப்டம்பர் 12 நீட் தேர்வுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நீட் தேர்வு வந்து செப்டம்பர் 12 ஷார்ட்டாக ரொம்ப குறைவான நாட்கள் இருக்கிறதுனால தான் வந்து ஒரு மாடல் எக்ஸாம், சப்ஜெக்ட் வைஸும் பசங்களுக்கு வந்து மாடல் எக்ஸாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த மாடல் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க எந்த சப்ஜெக்டில் வீக் ஆகுறாங்க, எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்லாம் வந்து இந்த இணையதள வழியாக பசங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்தியா நீட் தேர்வுன்றது வந்து அப்ஜெக்டிவ் டைப். இப்போ வந்து எக்ஸாம் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், ஓரல் எக்ஸாம் இருக்கும். இப்போ புதுசாக ஒரு தேர்வு வந்துருச்சு, ஆன்லைன் தேர்வுன்னு. இந்த கொரோனா வந்த பிறகு ஆன்லைன் தேர்வுன்னு புதுசாக ஒரு தேர்வு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி படிச்சுட்டாருன்னா போட்டித் தேர்வை வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50% சிலபஸை கவர் பண்ண மாதிரி அவருக்கு வேறு டெஃபினட்டாக ஏதோ ஒரு வேலை கிடைச்சிரும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாணவர்களுக்கு நாங்கள் வந்து ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 சப்ஜெக்ட் மட்டும் இல்லாது 6வதுலேருந்து 10வது வரைக்கும் தமிழ் வழி மாணவர்களுக்கு இணையதள வழியாக இலவசமாக வந்து நம்ம வந்து அந்த மாதிரி தேர்வை வழங்குகிறோம். அது இல்லாத பொது அறிவு வினா விடையும் நம்ம வந்து மாதிரி தேர்வு, பொது அறிவு மாதிரி வினா தேர்வும் நம்ம வழங்குகிறோம். அதில் பொது அறிவு இதில் பார்த்தீங்கன்னா 3 லெவல் இருக்கும், சும்மா பேசிக் லெவலாக இருக்கும் 6வது 7வது படிக்கிற பையனுக்கு, அப்புறம் மீடியம் லெவலில் இருக்கும், அப்புறம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும் பொது அறிவு.